டி20 வேர்ல்ட் கப்ல முக்கியமான மேட்சா கருதப்படுற இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல இந்தியா படுதோல்வி அடைஞ்சது. மொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸுமே இந்த கிரிக்கெட் மேட்சை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மேட்சை ஹாட் ஸ்டார் ஆப்ல கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இந்த மேட்சை லைவா பாத்திருக்காங்க. டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் இந்த மேட்ச்ல பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. இந்தியாவோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்பவே சொதப்பினால அடுத்தடுத்த விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தது. அண்ட் கோலி அண்ட் ரிஷப் பந்த் மட்டுமே தான் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சாங்கன்னு சொல்லலாம். ஒரு வழியா 21 முடிவுல 151 ரன் எடுத்திருந்தாங்க இந்தியா. பின் தொடர்ந்த பாகிஸ்தான் அவங்களோட சிறப்பான பேட்டிங்க வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு விக்கெட் கூட போகாம இந்த மேட்சை ரொம்பவே ஈஸியா விளையாட ஆரம்பிச்சாங்க. பாகிஸ்தான் ரெப்ரசென்ட் பண்ணி ஓபனிங் பார்ட்னர்ஷிப்பா ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம் களமிறங்கினாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரோட ஆட்டம் வெறித்தனமாவே இருந்தது. இந்த மேட்சை பார்த்த ரசிகர்கள் சில பேர் பாகிஸ்தான் டீம் மனதார பாராட்டினாலும் சில பேர் ஏன் இந்தியா சொதப்பினாங்க அப்படின்னு பல பேர் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில விராட் கோலி மற்றும் அவங்களோட மனைவி அனுஷ்கா சர்மாவை ரெண்டு பேருமே ரொம்பவே கடுமையாக விமர்சனம் செஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மொஹமத் ஷமி ஒரு முஸ்லீம், அதனாலதான் பாகிஸ்தான் பிளேயருக்கு இவர் போலிங் போடும் போது ரொம்பவே அதிக ரன் கொடுத்திருக்காரு அப்படின்னு பல பேர் பல விமர்சனங்களை பதிவிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த நியூஸ் எல்லாம் கேட்ட முன்னாள் கிரிக்கெட் பிளேயர்ஸா இருக்க சச்சின் டெண்டுல்கர் அண்ட் வீரேந்திர சேவாக் அவங்களோட ஆதரவை மொஹமத் ஷமிக்கு அழுத்தமா தெரிவிச்சிருக்காங்க. நான் மொஹமத் ஷமி அண்ட் டீம் இந்தியாவுக்கு ஆதரவா நான் இருக்கேன் அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் ஒரு ட்வீட்டை ஷேர் பண்ணிருக்காரு. இதே மாதிரி உடனுக்குடன் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்க நினைக்கிறீங்களா? ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த விஷயத்துக்கு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.